நல்லா வந்துருக்கு. அதே நேரத்தில் மாத்திட்டு போட்ட கை ஒரு கழுவு சாப்பிட்டு நேரத்தில் போட்டு காலையில் இருந்து வரணும். இது நல்லா வந்துருக்கு. ஒரு பாத்திரத்தை எடுத்து சின்ன பாத்திரத்தை பேக்கெட் அடிக்க வரணும். கொடுத்தா அவனுக்கு வேலையை வந்து முடிச்சு நேரம் போய் படுப்பானுங்க. இல்லை அதில் வேண்டாம்டா. என்ன நல்லா வந்துருக்குங்கக்கா. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க, நல்லா ஒயிட்டாக இருக்கு பாருங்க. இது அதே சேம் 10 லிட்டரு தயிர் தான். இது ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. இது கூலிங் தயிரில் இருக்குது. கூலிங் எடுத்தது. ஆமாம் நல்லா கொஞ்சம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா நிறைய வருது. ஆமாம் என்னையே அஞ்சியில் இருக்கிறது. அஞ்சு கிலோ வந்துருங்களா? அஞ்சு கிலோ வரும். இது 7 லிட்டர் பாத்திரம். சரி சரிங்க. இதெல்லாம் சிறப்புனா ஒரு 6 நாள் கையில் சிறப்புனா. கையில் 2 லிட்டரு தயிர் இருக்குது. கை ஓஞ்சி இப்படி வராது. 7 லிட்டர் பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 5 கிலோ இப்போ கொஞ்சம் அழைச்சிங்கன்னா உள்ளே வந்துருங்களா? உள்ளே இருக்கிறது இப்போ ரெண்டா டைம் போட்டுக்கலாம் வேணா. ஆ போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்களா? இப்போ அதிலே இந்த கூலிங் பண்ண தயிர்லேயே கூலிங் பண்ணி தயிரில் எடுத்த பார்த்தீங்களா? அதே நம்ம இப்போ ரெண்டாக டைம் போடுறோம். பார்த்தா தெரியும் நல்லா பியூர் ஒயிட்டாக நல்லா கெட்டியாக வந்துருக்கும் உங்களுக்கு. இந்த கூலிங் பண்ண தயிர் இதுக்கு முன்னால் எடுத்து கொஞ்சம் நல்லா எல்லோவும் வந்துருக்கும். அது வந்து நார்மல் தயிர் இருக்கும். மிஷின் ஓடிட்டுருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது 2 லிட்டர் கேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஆண்டே கிளக் ரைஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரே இதில் ஓனாலே போதும். இது